ஒரு உமன சித்திரம்னா என்னன்றதை ஒரு வீடியோவில் காட்டுறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் அப்போ தான் நான் சொல்கிற படம் உங்களுக்கு புரிப்படும். இல்லைன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியாது, சப்ரேட் யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ பாவம்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்காங்க. யாரும் படிக்கிற கொஞ்சம் கஷ்டம், மண்டலை ஏற்றுறது கஷ்டம், விதிமுறை கஷ்டம். இதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் வந்து 35-40 வருஷமாக நான் இருந்ததுனால எங்களுக்கு சரணமாக வந்துக்கிட்டு இருக்கு. நேற்று படிச்சுட்டு இன்றைக்கே 3 நாள் ஜூசிடாகுன்றதெல்லாம் சும்மா ஒரு ஆத்தமட்டாத விஷயம். எத்தனையோ விஷயங்கள் உள்ளே அடங்கியிருக்கு. பாவமணி தோக்கக்கூடிய ஒரு சாரஜோதம் இருக்குது, சாரஜோத்தை தோக்கக்கூடிய ஒரு ஆதிபத்திய ஜோதிடம் இருக்குது. இப்படி வந்து பார்வை இருக்குது, சேர்க்கை இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சாதான் பாவங்களை பார்க்க முடியும். அதெல்லாம் ஒரு விதிமுறையாக நான் உங்களுக்கு மொத்தமாக சொல்லுவேன். அந்த விதிமுறையை வச்சுக்கிட்டு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். இதில் நுழைஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக நாளைக்கு நடக்கிறது இன்றைக்கே நீங்கள் பார்க்கலாம். இதுதான் விதி. இப்போ உபநிஷத்தில் என்னன்னு நம்ம சொல்லப்போம். உபநிஷத்துலன்னா ஒரு ராசி மண்டலம் ஒரு ராசி மண்டலம் 12 பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு வீட்டுக்கு 30 வாகை வருது. தாராளமான ஜாதகத்துக்கு 30 வாகை வந்துகிட்டு இருக்கு இந்த ஜாதகத்துல. அப்ப ஒரு 30 வாகைன்ற பேரு இந்த வீட்டுக்குள்ள வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை 3 நட்சத்திரம் இருக்கு. இந்த 30 வாகை அதுக்கு பகிர்ந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த நட்சத்திரம் வந்து அஸ்வினிக்கு வந்து 13-20, பரணிக்கு 13-20, கார்த்திகைக்கு 3-20 இப்படி பிரிச்சிருக்காங்க. ஏன்னா இது 4 பாலம், இது 4 பாலம், இது 1 பாலம். அப்ப எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 30 × 13 = 20. இந்த 13 பிடிச்சிங்கன்னா இது 30 வந்துடும். அப்ப இது 30 வந்து 60, 76, 30 தாராளமாக வந்துருச்சு பாயிண்ட். அப்ப இது வந்து இப்படி பிடிச்சிருக்காங்க. இப்ப வந்து ஒரு நட்சத்திரத்தை வந்து 13-20 எடுத்துக்கிட்டு இது பாகை இது கலை ஒரு முடிவு வந்துடணும். இந்த பாகை கலையை வந்து விகழ ஆகணும் முறையாக. நம்ம எல்லாம் பாகை கலை விகழ வரைக்கும் சொல்லணும் ஒரு பாயிண்ட். அப்ப 13-20 13க்கு வந்து 13 × 60 = 780 இது பெருக்கல. மிச்சம் 20 போடணும், அது 800. அது 800 கலைங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இந்த ஒரு நட்சத்திரம் இது வந்து சந்திரன்னா ஒரு தசா புத்தியா 9 புத்தி கிடக்குது. அதுக்கு ஒரு தசை இருப்பு இருக்குன்னு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, அதுதான் இது கணக்கு. இப்ப இந்த 800 கலையை வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கசாவரணத்தால நம்ம வந்து பிரிச்சு எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். அப்படி எடுக்க முடியும். இந்த ஜாதகத்துல 800 கலைய 120 வருஷத்துல வந்து வகுக்கணும். ஏன்னா மொத்தத்திலே அவங்க பாயிண்ட் இருக்கு. அப்படி வகுத்தா 9 கிரகத்துக்கும் அந்த பங்கு கிடைச்சிடும். அந்த பங்கு கிடைக்கிறது தான் கேது சைவர் 40, சுக்கிரன் 9 கிரகத்துக்குமே இந்த வந்து
பிரித்து கொடுத்து டிகிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டிகிரி வந்து புக்கிலே இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு இருக்கும்போது இதில் வந்து ஒரு லக்கணம் வந்து எதில் போய் நிற்கதோ அதுதான் அந்த வீட்டினுடைய அதிபதி. ஒரு முடிவு கொஞ்சம் மூன்றாவது இந்த வீட்டில் அதிபதி எழுத்து தான் நீங்கள் பரம் சொல்லணும். அதுதான் உபநட்சத்திரம் என்ற பெயர் இடப்பட்டிருக்கு. ஒரு பாயிண்ட் இதை நேரடியாக நீங்கள் வந்து இந்த கணிதத்தை நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா இந்த பலன் உங்களுக்கு புரியும். பலன் யார் வேணாலும் எடுத்து கொடுத்துடலாம். இந்த கணிதம் எப்படி நீங்கள் தெரிஞ்சாலும் நீங்கள் உள்ள நுழைய முடியும் பாயிண்ட். இதனால தெளிவாக தெரிஞ்சுக்க இது ஒரு உபநட்சத்திரம். அந்த உபநட்சத்திரம் அந்த வீட்டுக்கே அறிவுரை. ஒரு முடிவுக்கு வந்து ஒரு பாயிண்ட். அந்த வீட்டுக்கு அந்த உபநட்சத்திரம் என்ன தரப்போகுது என்ன தந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது முடிவுக்கு வரணும். ஒரு பாயிண்ட். அந்த உபநட்சத்திரம் வந்து ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். எப்பவுமே ஒரு உபநட்சத்திரத்தில் நின்றுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மூணு கிரகம் சேர்ந்துதான் அந்த வீட்டுக்கு நன்மை தின்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பவரை காட்டும். இது வந்து தான் இதுதான் நம்ம வாழ்க்கையில லக்கு ஒன்று இருக்கு, ராசி ஒன்று இருக்கு. லக்குனா லக்கணம். ராசினா லக்கு இல்லைன்னா ராசி வேலை செய்ய ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. லக்கு வந்து நிர்ணயிச்சிடும். லக்கு இருக்கா இல்லைன்னு அது எப்ப வந்து ராசி வந்து வேலை செய்யுதோ அப்போ அது கிடைக்கும். உனக்கு என்னைக்கு ராசி இல்லப்பா லக்கே இல்லாம வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சில பேர் சொல்றேன். அந்த மாதிரி லக்கு இருக்குன்னு ராசி வேலை செய்யும் ஒரு பாயிண்ட். அப்ப ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு உபநட்சத்திரம் லைட்டா சொல்லிருக்கேன். இதை விரிவா பேசலாம். அது விரிவா பேசுறதுக்கு இந்த பாடத்துல போட்டு காட்டினா சரியா வராது. அது நேரடி பேசிதான் உங்களுக்கு சரியா வரும். அதை வந்து உபநட்சத்திரம் நீங்க பரிசுக்கிட்டீங்கன்னா மிக நல்லா இருக்கும், தெளிவா இருக்கும். அதுக்கு ஒரு தனியா ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் நானு. அது முறையா டேபிள்ல போட்டு அது எப்படி எடுத்தாங்க, எப்படி கணிச்சாங்க, எப்படி எழுதி பிரிச்சுருக்காங்க, எப்படி அந்த பாவமையை பிரிச்சாங்கன்றத ஒரு டேபிள் போட்டு தனியா காட்டேன். இப்போதைக்கு ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதான் வந்து நன்றி, வணக்கம்.